இந்த வாரம் மொத்தம் 4 படம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் 2 படம் ஆர்ஆர் படம்னே சொல்லலாம். ஆர்ஆருக்குன்னு ஒரு சீசன் இருந்தது, அந்த சீசன்லாம் முடிஞ்சு ரொம்ப நாள் கழித்து இந்த வாரம் 2 ஹாரர் படம் வருது. ஒன்று பலூன் படம், ஒன்று சங்கு சக்கரம். சங்கு சக்கரம் படம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹாரர் படத்துலேருந்து வித்தியாசப்படுறதுக்கு ஒரே ஒரு ரீசன். இது பார்த்திங்கன்னா எல்லா படத்துலையும் பேய் தான் பயமுறுத்தும். இந்த படத்தில் வந்து பேயே பசங்க மிரட்டுற மாதிரி இருக்கும் கதை அப்படின்னு இருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மைடியர் குட்டி சத்தான் அந்த டைப் ஆஃப் ஸ்டோரின்னு சொல்லலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டோரி குடும்பத்தோடு, அதனால் ஒரு பேரண்ட்ஸோட குழந்தைங்க போய் பார்த்தாங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவங்க வந்து இதற்கு தானே ஆசைப்பட்டாய், பாலகுமாரா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை கணங்கிற நல்ல படத்தை தயாரித்தவங்க. அந்த கம்பெனி தயாரிக்குதுன்னா கண்டிப்பாக ஒர்த்தபலான படமாக தான் இருக்கும் இந்த படம். இது லியோ விஷன் சார்பில் பார்த்திங்கன்னா விஎஸ் ராஜ்குமார் தயாரிக்கிறாரு, கே சதீஷ் அவங்களோட இணைந்து தயாரிக்கிறாங்க. இந்த படத்தில் லீடிங் ரோலில் பார்த்திங்கன்னா சண்டை இயக்குனர் திலீப் சுப்புராயன், புன்னகைப்பூ கீதா இவங்களை சொல்லி அவனை இவங்க பட்டியல் அறிந்து மறியாமல் படத்தை தயாரித்தவங்க. காவல் படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க, விமலுக்கு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க, அவங்க தான் லீடிங் ரோலில் பண்ணுறாங்க. ஜெர்மி ரோஸ், அதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்கன்னே சொல்லணும். இந்த படத்துக்காக புன்னகைப்பூ கீதா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிஸ்க் பண்ணி நிறைய காட்சிகள் நடிச்சிருக்காங்க. நிறைய காட்சிகளை வந்து தொங்கிக்கிட்டே நடிச்சிருக்காங்களாம், தலைகீழெல்லாம் பாவம். 20 நாள் 30 நாள்லாம் ஷூட்டிங் நடந்திருக்குமோ அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்திங்கன்னா டைரக்ஷன் பண்ணியிருக்கிறது மாரிசன், இசை வந்து சபீர். இது கண்டிப்பாக இது ஒரு ஃபேண்டசி ஹாரர் காமெடி படம்னே சொல்லலாம். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற விதத்தில் இந்த படம் இருக்கும். டைரக்டர் வாசுவே இந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காரு. புன்னகைப்பூ கீதா ஒரு தயாரிப்பாளராக இருந்து நடிகையாக ஏற்கனவே காவல் படத்தில் அறிமுகமாக இருந்தாலும் அந்த படம் பெரிய வெற்றியை தரல. இந்த படம் அவங்களுக்கு ஒரு வெற்றியை தர வாழ்த்துக்கள். கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய படமாக சங்கு சக்கரம் விளங்கும்னு தெரிவிக்கிறோம். நன்றி.